ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னை மெரினா கடற்கரையில திமுக தலைவர் கருணாநிதியோட சமாதிக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி வெளியூர்லேருந்தும் நிறைய பொதுமக்கள் குடும்பத்தோட வந்து கருணாநிதியோட சமாதிக்கு அஞ்சலி செலுத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, திமுக தொண்டர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரபலங்களும் தொடர்ந்து கருணாநிதி சமாதிக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இனியில கருணாநிதியோட உடலை அடக்கம் செய்யப்பட்ட அடுத்த நாளே ஸ்டாலின் அவங்களோட குடும்பத்தினர்லாம் வந்து கருணாநிதியோட சமாதிக்கு அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க. ஆனா கருணாநிதியோட மூத்த மகன் மூக்கா முத்து மட்டும் வரவே இல்லை. ஏன் மூக்கா முத்து வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கும் கொஞ்ச காலமாவே உடல்நலம் சரியில்லை. அவங்க வீட்டை விட்டே வந்து வெளியில போகாம தான் இருந்தாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட உடல்நிலையில வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்நிலையில மூக்கா முத்து கருணாநிதியோட சமாதிக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி ஆகஸ்ட் 12 மெரினா கடற்கரைக்கு வந்திருக்காங்க. பார்க்கவே வந்து மூக்கா முத்து ரொம்ப பரிதாபமான நிலையில இருந்தாங்க. அவங்களால நடக்க கூட முடியல. சில பேர் அவங்கள கைத்தாங்களா கூட்டிட்டு வந்து கருணாநிதியோட சமாதிக்கு முன்னாடி வந்து அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. இந்நிலையில மூக்கா முத்து கருணாநிதியோட சமாதிக்கு மலர் தூவியும் மலர் வளையம் வச்சும் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. கொஞ்ச நேரம் மூக்கா முத்து கருணாநிதியோட போட்டோ பார்த்துட்டே நின்று இருக்காங்க. கருணாநிதியோட பிரிவு தாங்க முடியாம கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்து கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விஷயம் வந்து சுத்தி இருந்த எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து கருணாநிதி சமாதிக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி வந்த வண்ணம் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.